பாதுகாப்பு படைகளில் பெண்கள் அதிக அளவில் சேர்ந்து வருவது மகிழ்ச்சி அளிப்பதாக குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் தெரிவித்துள்ளார். பெங்களூர் தேசிய ராணுவ பள்ளி பவள விழா கொண்டாட்டங்களில் கலந்து கொண்ட குடியரசுத் தலைவர், காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை உள்ள மாணவர்கள் இங்கு பயில்வது பாராட்டுக்குரியது என்றார். பெங்களூர் தேசிய ராணுவ பள்ளி மிகச்சிறந்த முறையில் தேசத்திற்கு பணியாற்றி வருவதாகவும் அவர் கூறினார். பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த மாணவர்கள் இங்கு பயில்வது வேற்றுமையில் ஒற்றுமையை பிரதிபலிப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். இதுபோன்று பல்வேறு தரப்பினரும் ஒரே இடத்தில் இணைந்து படிப்பதன் மூலம் ஒரு மாணவர் தம்முடன் பயலும் சக மாணவர்களின் கலாச்சாரம், மொழி மற்றும் அவர்களது பாரம்பரிய சிறப்புகளை அறிந்து கொள்ள முடியும் என்றும் குடியரசுத் தலைவர் கூறினார். Various fields, making the country proud. When I travel to different universities and institutes across the country, I witness many instances of girls outshining boys. As the Supreme Commander, I am happy to see the rising number of women in the armed forces, including the combat roles. இந்த விழாவில் கர்நாடக ஆளுநர் தாவர்சந்த் கெலாட், மாநில முதலமைச்சர் பசவராஜ் பொம்மை, அமைச்சர்கள், ராணுவ உயரதிகாரிகள் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து வைகுண்ட மலையின் மீது அமைந்துள்ள ராஜாதிராஜ கோவிந்த ஆலயத்தை குடியரசுத் தலைவர் இன்று திறந்து வைக்கிறார். தொடர்ந்து நாளை கோவா மாநில ஆளுநர் மாளிகை புதிய கட்டிடத்திற்கு குடியரசுத் தலைவர் அடிக்கல் நாட்டுகிறாா்.